ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் விளாக்ஸ். ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் என்னோட ப்ரொஃபஷன் பற்றியும், நான் படித்த ஸ்கூல்ஸ், தமிழ் மீடியமில் படித்தேன், அதுக்கப்புறம் வந்து எப்படி காலேஜில் கோல்டு மெடல் வாங்கினேன், இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து ஜாப் போகிறது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் தேடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லேடிஸ் இருப்பாங்க வீட்டில், ஆக்சுவலி எப்படின்னா 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து கேரியர் கேப் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் ஜாப் வந்து கிடச்சிருக்காரு சரியா. ஸோ அதனால வீட்டில் இருப்பாங்க ஒரு சில லேடிஸ். ஸோ இவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன ப்ரொஃபஷன், என்ன வேலை பார்க்குறீங்க, வேலைக்கு போகிறீங்களா இல்லை யூடியூப் மட்டும் தானா, அப்போல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். ஸோ வந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன், வால்மார்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக வந்து வால்மார்ட்டில் தான் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி காக்னிசன் ஒர்க் பண்ணேன், அதுக்கு முன்னாடி ஐபிஎம்ல ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ இதை வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஐடியில்தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் 8 இயர்ஸாக. என்னோடய ஒய்ஃப் வந்து டாக்டர், அதாவது டென்டிஸ்ட் அவங்க. ஸோ இதுதான் எங்களோட ப்ரொஃபஷன். இதை வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம், நிறைய வீடியோன்னு இல்லை, நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் எங்களோட ப்ரொஃபஷன் அப்படின்னே வந்து ஒரு வீடியோவே போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் வந்து கமெண்டில் அகைன் அகைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணது தான், 12th வரைக்கும் வந்து நான் தமிழ் மீடியமில் படித்தேன். 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷ். ஸோ இன்ஜினியரிங்கில் வந்து IEEE தான் நான் படித்தேன். நிறைய பேர் வந்து இதுவும் கேட்டிருந்தீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. ஸோ நான் படித்தது வந்து IEEE கோர்ஸ் தான் பண்ணேன். நான் போகும்போது பயந்துட்டு தான் போனேன், தமிழ் மீடியத்தில் வந்து திடீர்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷில் வருமே, எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனேன். பட் அப்படி ஆப்போசிட்டாக இருந்தது, அப்படியே முடிச்சுட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டேன். அதில் என்ன சீக்ரெட் அப்படின்னா, ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக சப்போஸ் நீங்களும் ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து போயிருக்கீங்க, காலேஜ் போயிருக்கீங்க, காலேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். மேபி என்ன அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ட்ராயிங்கில் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே வந்து எக்ஸாமில் வந்து எக்ஸாம் பேப்பரில் வந்து ஒரு க்வெஸ்சன் செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் டயக்ராம் இருக்குதா அப்படின்னு கண்டிப்பாக பார்த்துப்பேன். ஸோ இந்த படம் வரைந்து பாகங்களை குறி அது மாதிரி வந்து கொஞ்சம் கவர் பண்ணிடுறது பேப்பரை. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ எப்பயுமே ஒரு டயக்ராம்ஸ் இருக்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குதுன்னா அதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், பிகாஸ் அதுக்கு நிறைய படிக்க தேவையில்லைல்ல. ஸோ அதுதான் வந்து என்னோடய மெயின் சீக்ரெட். ஸோ அப்புறம் வந்து அப்படியே வந்து இந்த ஃபஸ்ட் இயர் மட்டும் அப்படியே தத்தளிச்சு வந்துட்டோம் அப்படின்னு வைங்களே, இந்த செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்லாம் வந்து ஈஸியாக இருக்கும், அப்படியே சால்வ் பண்ணிட்டு அப்படியே கிராக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தமிழ் மீடியத்துலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் படிக்கணுமே அப்படின்லாம் ஒரி பண்ண வேணாம். சப்போஸ் இப்போ படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதை பற்றிலாம் ஒரி பண்ணவே தேவையில்லை. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மைண்டில் யோசிங்க, யோசிச்சு வந்து அது ரிலேட்டடாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐடியில் எப்படி ஜாப் கிடைக்கும், எப்படி வேலைக்குள்ளே போகிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதோட சிம்பிள் வேஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ. ஸோ உங்கள் காலேஜில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னா மறக்காம அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத விட எந்த காலேஜில் படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இப்போல்லாம். ஸோ அதனால் வைஸாக சூஸ் பண்ணுங்கள் உங்களோட காலேஜை, அண்ட் கோர்ஸ் ஆல்சோ ஈஸியாக, ஐ மீன் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து IEEE இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கோர்ஸ் சைடும் போகலாம், அதே சைம் அதே டைம் வந்து ஐடி சைடும் போகலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு எது சூஸ் பண்ணணும் அப்படின்னு வயசாக திங்க் பண்ணி நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க, அதான் பெட்டர். பிகாஸ் என் டைம் சொன்னானுங்களே IEEE படித்தா கோர்லேயும் போகலாம் ஐடிலையும் போகலாம் அப்படின்னாங்க. பட் எனக்கு கோர் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சீரியஸாக, ஆனால் அதனால் ஏன் படித்தேன் அப்படின்னு தோணும் ஒரு சில டைம் IEEE ஐடியில் தான் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஐடியில் வந்துட்டேன். ஓகே, ஸோ கம் டு த பாயிண்ட். ஸோ காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் மூலமாக போகலாம், அப்படி இல்லை நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்க பிளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை உங்கள் காலேஜில் அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனி, ஈவன் சின்ன கம்பெனியாக இருந்தாலும் ஓகே, எம்என்சி தான் அப்படிலாம் இல்லை, ஈவன் சின்ன கம்பெனியாக இருந்தாலும் கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு 1 இயர் ஆர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் ஈஸியாக மூவ் பண்ண முடியும், அதுதான் வந்து இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன். இன்னொரு வே என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட்டடாக வச்சுக்கணும், நவுக்ரி, லிங்க்டின் இதிலெல்லாம். ஸோ லிங்க்டின்லலாம் நிறைய பேர் வந்துருப்பாங்க, ஸோ அவங்க எப்படிலாம் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க மூலமாக சம் ரெஃபரல்ஸ்லாம் இருக்கும், ரெஃபரல் இன்டர்வியூஸ்லாம் ஷெடியூல் பண்ணுவாங்க ஒரு சில கம்பெனிஸில். ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஜாப்குள்ளே போகலாம். ஸோ இதை தான் வந்து கொஞ்சம் சிம்பிளான வேஸ்.
எப்படி ஐடி ஜாப்குள்ளே போகிறது அப்படிங்கிறத பற்றினது. நெக்ஸ்ட்டு இப்போது நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ என்னோட கம்பெனி வால்மார்ட்டில் வந்து ஓப்பனிங் வந்து போயிட்டுருக்குது. யாருக்கு அப்படின்னா, இன் பிட்வீனில் கேப் கேரியர் கேப் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி லேடிஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது. மேபி சப்போஸ் நீங்கள் என்னோட டேலண்ட் போர்ட்டல், எங்களோட டேலண்ட் போர்ட்டல், வால்மார்ட் டேலண்ட் போர்ட்டலில் செக் பண்ணலாம். சப்போஸ் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்னோட ஐடியா, அதாவது இன்ஸ்டா ஐடி, ஐ மீன் பழனிப்பன் ஜெய்பால்னு இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டா ஐடியில் உங்கள் ரெசியூம் ஷேர் பண்ணுங்க. அப்படிலாம் லிங்க்டின்ல இருப்பேன் பழனிப்பன் ஜெய்பால்னு, ஸோ அதெல்லாம் அனுப்புங்க. ஸோ இது மாதிரி அனுப்பிச்சிங்க அப்படின்னா நானே கூட ரெஃபர் பண்ணுவேன். ஸோ என்ன அப்படின்னா, முக்கியமாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க லேடிஸ், 1 இயர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கேப், கேரியர் கேப் ஆகிருக்கும். இதனாலனா பேபி இது வந்து பிறந்திருக்கலாம், ஸோ பேபிக்கு கூட இருக்கணும் அப்படிங்கிறதா வீட்டில் இருந்திருக்கலாம், அதனால வந்து ஜாப் போயிருக்கலாம் ரெசெஷனில் சம் பீப்புளுக்கு, சம் லேடிஸ்க்கு. ஸோ அது மாதிரி லேடிஸ்க்கெலாம் வந்து எகெயின் திரும்ப ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து வால்மார்ட்டில் வந்து இது மாதிரி வந்து ஒரு 1 இயர்க்கு ஒன்ஸ் இல்லை 2 இயர்க்கு ஒன்ஸ் வந்து இது மாதிரி வந்து அது மாதிரி பர்டிகுலர் லேடிஸ்க்கு வந்து ஜாப் ஆஃபர் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பேரண்ட், விடோஸ் இது மாதிரி லேடிஸ்க்குமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். மேபி அவங்க கெரியர் கேப் இருந்திருக்கலாம், ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணாமல் அவங்களுக்கும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு ஒரு 3 மந்த்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப், பெய்ட் இன்டர்ன்ஷிப் தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் பெர்ஃபார்ம் பேசிஸில் வந்து அவங்கள பெர்மனன்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கரண்ட்டாக என்னோடய கம்பெனிலையும் போயிட்டுருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் ரீச் பண்ணுங்கள். ரீசெண்டாக வந்து வருண்க்கு வந்து வெளியே போயிட்டு சாப்பாடு ஊட்டிடுவோம் அந்த கண்டென்ட் போட்டிருந்தோம் ஷார்ட்ஸில். அதை பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்கள் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறீங்களா, எப்படி உங்களுக்குலாம் டைம் கிடைக்குது? என்னோடய ஹஸ்பண்டும் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுவார், பட் டைமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரில, ஐடியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஆஃப் தான், லீவு தான். ஸோ 2 நாளில் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த 2 நாளில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இது. ஸோ 2 டேஸில் தான் வந்து எங்கேயாவது வெளியே போகிறதாலும் போவோம், வருவோம், கோயிலுக்கு போவோம், பீச் போவோம், எல்லா இடமும் அந்த 2 டேஸ்லாம் பண்ணுவோம். முன்னாடியே தான் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தது கண்டினியூஸாக, இப்போ அதுவும் கிடையாது. ஆஃபீஸ் வந்து 3 டேஸ் போகிறேன், டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. ஸோ மண்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் தான் வீட்டில் ஒர்க் பண்ணுவேன், அண்ட் சாட்டர்டே சண்டே. ஸோ சாட்டர்டே சண்டே கம்ப்ளீட்டாக ஃபேமிலிக்காக ஒதுக்கிடுவேன். அண்ட் ஃபைனலாக வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சது என்ன அப்படின்னா, ஸோ எங்கள் சேனலில் வந்து 18+ கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே பார்த்துருக்க முடியாது. பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து 2 குட்டி பசங்க இருக்கிறாங்க, எனக்கு பெரிய பையன் வருண் இருக்காங்கல்ல. ஸோ வருணோட கிளாஸ்மேட்ஸே நிறைய பேர் எங்களோட ஃபேன்ஸ்னு சொல்ல முடியாது. வருண் வருவான் அப்படிங்கிறதுனால வீடியோஸை திரும்ப பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதனால வந்து எப்பயுமே நாங்கள் செலக்ட் பண்ணுற கண்டென்ட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், இது எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு 2 டைம் செக் பண்ணிட்டு தான் எடுப்போம். அதனால தான் A+ கண்டென்ட்ஸ்லாம் எங்களோடதுல இருக்காது. அண்ட் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் நான் நிறைய சேனலில் பார்க்குறேன், A+ கண்டென்ட்ஸ்லாம் போடுறாங்க, பட் எங்களுக்கு வந்து அது தேவையில்லை அப்படின்னு பட்டுச்சு. ஈவன் அந்த அனிமல் படத்தில் ஒரு சாங் வரும், தலையில் கிளாஸ் வச்சுட்டு ஆடுவான்ல, ஸோ அது வந்து நான் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஊற்றிருந்தது என்ன அப்படின்னா, டீ தூளும் தண்ணியும். ஸோ அது வந்து வருணோட கிளாஸ்மேட் ஒரு பையனாக பொண்ணானே எனக்கு தெரில சரியா. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, ஸோ பார்த்து பண்ணுங்க, எங்கள் பசங்களாம் பார்க்குறாங்க அப்படின்னாங்க. ஸோ அதுலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம், 18+ கண்டென்ட்ஸ் அதுக்கெலாம் வந்து முக்கியத்துவலாம் கொடுக்குறதில்ல. நிறைய சேனலில் வந்து அது மாதிரி கண்டென்ட்லாம் வந்து நல்லா வியூஸ் போகுது, பட் அதை வச்சு ஒரு யூஸ் இல்லை எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து குழந்தைங்களுக்கும் ஃபேமிலிக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி கண்டென்ட் மட்டும் தான் நாங்கள் சூஸ் பண்ணி போடுவோம் வைஸாக. இதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில். ஸோ தேங்க்யூ ஸோ மச், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விளாக்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.